ஸோ வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீனி குப்பு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து கத்தி அதுக்கப்புறம் காப்பான், ஸோ இந்த ரெண்டு படத்தையும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லோரும். ஸோ இந்த ரெண்டு படத்துலையும் காமனாக இருக்கிற விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்என்சி, அதாவது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி, அதனுடைய ஹோஸ்ட் கண்ட்ரியில் என்னென்ன பெரிய பெரிய இம்பேக்டு, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ், என்ன தொல்லைகள், என்ன ப்ராப்ளம்ஸ் கொடுக்குது, ஸோ இந்த மாதிரி விஷயத்த இந்த ரெண்டு படத்துலையும் கிளியராக சொல்லியிருப்பாங்க கரெக்டாக. ஸோ பட் நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், இந்த எம்என்சிஸ்னா என்ன, வாட் இஸ் தி மீன் பை திஸ் எம்என்சி, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், ஸோ ரிலையன்ஸாக இருக்கட்டும், நெஸ்லேவாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறையா எம்என்சிஸ் இருக்குது. பட் நம்மளுக்கு நிறையா பேருக்கு தெரியறது கிடையாது இந்த எம்என்சிஸ்னா என்ன, அதனுடைய பிரின்சிபல் எப்படி ஒர்க் ஆகுது, அவங்க எப்படி ப்ராஃபிட் அடிக்கிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளில் 99% ஆஃப் பாப்புலேஷனுக்கு தெரியறது கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த எம்என்சிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எம்என்சிஸை பற்றி மெயினாக பார்த்ததுக்கப்புறம், எம்என்சி வந்து எப்படி டிஸ்அட்வான்டேஜ், அதாவது நம்மளுடைய ஹோஸ்ட் கண்ட்ரி, அதாவது ஹோஸ்ட் கண்ட்ரி இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா, எம்என்சி பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியில் போய் அவங்களுடைய பிளான்ட்டை செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்ட்ரிக்கு இந்த எம்என்சினால என்னென்ன அட்வான்டேஜ் கிடைக்குது அண்ட் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி மிஸ்ட்ரீஸ், ஹிஸ்ட்ரீஸ், ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றிலாம் நம்ம இந்த சேனலில் டெய்லியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு அந்த பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முதல் விஷயத்துலேருந்தே வர ஆரம்பிப்போம். ஸோ வாட் இஸ் எம்என்சி அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ எம்என்சினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாமே. இப்போ உங்கள் ஊரில் ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல்டு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்றத வச்சுக்கோங்க. ஸ்மால் ஸ்கேல்டு இண்டஸ்ட்ரீஸ்னால் ஒரு சின்ன உள்ளூர் கம்பெனின்னே வச்சுப்போமே. அந்த கண்ட்ரி கம்பெனி பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே போகுது. நாளாக நாளாக ஒரு 10 வருஷத்தில் அந்த கம்பெனி ஒரு ஸ்டேஜை அட்டைன் பண்ணுது. அந்த ஸ்டேஜ் என்னதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இன்னொரு கண்ட்ரியில் அவங்களுடைய ஃபேக்ட்ரி இல்லை பிளான்ட்டை வந்து செட் பண்ணுறாங்க. செட் பண்ணிவிட்டு அங்கே ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எது, அந்த கண்ட்ரியோடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அங்கே ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, கரெக்டாக கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸ் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கம்பெனி அதனுடைய ஃபேக்ட்ரிஸ் பிளான்ஸை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கம்பெனி, மோர் தேன் ஒன் கண்ட்ரீஸில் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது அந்த கம்பெனியோட பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா அதனுடைய பிளான்ஸ் இருக்கும், அங்கே அவங்களுடைய ப்ரொடக்ஷனை நடத்துவாங்க. ஸோ இப்படிப்பட்ட கம்பெனிஸை தான் நம்ம மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நெஸ்லே எடுத்துக்கலாம். நெஸ்லே பார்த்தீங்கன்னா அமெரிக்காலையும் இருக்கும், ஸோ இந்தியாவிலையும் இருக்கும், ஸோ இந்த உலகத்தில் இந்த குளோபில் நிறைய கண்ட்ரீஸ்லையும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரிலையன்ஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், டாட்டா மோட்டார்ஸ், ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்என்சிஸ். நம்ம ஃபோனில் கூட பார்த்தோன்னா ஓப்போ, விவோ, சாம்சங், சோனி இந்த மாதிரி இருக்கிறதும் கூட எம்என்சிஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்னு சொல்லப்படுற எம்என்சிஸோடைய உண்மையான மெயின் ஃபீச்சர் என்னது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கம்மியான இன்புட்டில், அதாவது கம்மியான கேபிட்டலில் நிறையா ப்ராஃபிட் அடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவாங்க, நிறையா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதனால் அவங்க என்ன ஒன்றா பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அந்த எம்என்சிஸ் பண்ணுற விஷயங்கள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சீப் லேபர்ஸ். ஸோ லேபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீப்பாக எடுத்துப்பாங்க. நீ வேலைக்கு வந்தா வா, வரலனா போய், எனக்கு நீ வரலனா நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன், நான் 10 ரூபாய் தான் கொடுப்பேன் ஒரு நாளைக்கு, நீ அதில் மூடிட்டு வேலை செய்கிற மாதிரி இருந்தால் செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா சீப் லேபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டாக இருக்குது இந்த எம்என்சிஸோட ப்ராஃபிட்டோடைய கெயினுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூசிங் தி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆஃப் தி ஹோஸ்ட் கண்ட்ரி. ஸோ அவங்க நாட்டோட நேச்சுரல் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா எந்த இடத்த செட் பண்ணுறாங்க, இப்போ இந்தியாவில் நெஸ்லே வந்து அவங்க பிளான்ட்டை சப்போஸ் தமிழ்நாட்டில் செட் பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் எல்லாம் எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. எது அவங்களுடைய ப்ராஃபிட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ப்ராஃபிட்டுக்கு நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸை அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிளேசஸ் வேர் தி எம்என்சி செட் தேர் ஃபேக்ட்ரி. ஸோ எந்த இடத்த எம்என்சி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேக்ட்ரியை வந்து செட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ஃபேவரபுளாக வந்தால் அந்த பர்டிகுலர் இடத்த அவங்களோட ஃபேக்ட்ரியை வந்து அவங்க ஆரம்பிப்பாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம்.
ஸோ அது என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே சீப் லேபர்ஸ். எங்கே பார்த்தீங்கன்னா கம்மியான அளவு லேபர்ஸ் கிடைக்குதோ அங்கே வந்து ஃபேக்ட்ரி வந்து ஃபிட் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா டு ஏர்ன் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் தே கேன். ஸோ அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், வெல் கனெக்டட் வித் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கணும். அதாவது ஹைவேஸ், இப்போ இண்டஸ்ட்ரியல் பெல்ட்ஸ்லாம் இருக்கும் கரெக்டாக இந்தியாவில். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்த தான் மெயினாக பார்த்தீங்கன்னா எம்என்சிஸ் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரோட்ஸு, ரயில்வே ட்ராக்ஸு இதெல்லாம் கனெக்டடாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொடியூஸ்டு ஃபினிஷ்டு கூட்ஸை பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து அவங்க சப்ளை பண்ணுறதுக்கு அவங்க வந்து ரிமோட்டான ஏரியாவில் இருக்கணும், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கனெக்டான ஏரியாவில் இருக்கணும். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்குதோ அதுக்கு பக்கத்துலேயே தான் கம்பெனிஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் மினரல்ஸ் அதிகமாக கிடைக்கும், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் இந்த ஏரியாவில். ஸோ கம்பெனிஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்காது. ஒரு டாடா ஸ்டீல் கம்பெனி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்காது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜாம்ஷத்பூரில் அது கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அங்கே தான் வந்து ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்குது. ரா மெட்டீரியல்ஸை ஜார்க்கண்ட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கே அவங்க நிறைய காசை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக. ஸோ அதனால் ரா மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்குதோ அங்கேயே அவங்க ஃபேக்ட்ரியை போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரா மெட்டீரியல்ஸ்க்கான காசை வந்து அவங்க மிச்சப்படுத்துகிற மாதிரி ஆகும். ஸோ அது வந்து அவங்க ப்ராஃபிட்டில் வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து அவங்க ரா மெட்டீரியல்ஸ் எங்கே இருக்கோ அங்கேயே ஃபேக்ட்ரியை செட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபேக்ட்ரிஸை அவுட்சைட் தி டவுன் ஆர் அவுட்சைட் தி வில்லேஜஸ் அந்த மாதிரி தான் செட் பண்ணுவாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த ஃபேக்ட்ரியில் போபால் கேஸ் ட்ராஜடி அந்த மாதிரி எதாவது ஆச்சுன்னா உள்ளூரில் இருந்துச்சுன்னா, ஒரு ஊருக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களுடைய ஃபேக்ட்ரியை வந்து ஊருக்கு வெளியில் வைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்என்சிஸோட அட்வான்டேஜ். ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியோ இல்லை அண்டர் டெவலப்டு கண்ட்ரிலையோ வந்து அவங்களுடைய ஃபேக்ட்ரியை செட் பண்ணாங்கன்னா ஸோ அந்த பர்டிகுலர் ஹோஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கோ, ஹோஸ்ட் கண்ட்ரீஸ்னால் அவங்க ஃபேக்ட்ரி செட் பண்ணுறதுக்கு நம்ம இடம் தரோம் கரெக்டாக, இடம், நேச்சுரல் ரிசோர்ஸ் இதெல்லாம் தரோம் கரெக்டாக. ஸோ அந்த கண்ட்ரி தான் வந்து ஹோஸ்ட் கண்ட்ரி. ஸோ அந்த ஹோஸ்ட் கண்ட்ரிக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ அதில் முதல் விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எம்என்சிஸ் கிரியேட் தி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தி வில்லேஜ் பீப்புள் நியர் த ஏரியா ஆஃப் தி பிளான்ட். அவங்க எங்கே பிளான்ட் செட் பண்ணுறாங்களோ அங்கே இருக்கிற உள்ளூர் வில்லேஜ் பீப்புளெலாம் இருக்காங்க கரெக்டாக. ஸோ அவங்களாம் வந்து சில டைம் வந்து இலிட்ரேட்ஸாக இருப்பாங்க, அன்எஜுகேட்டடாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம், எம்என்சிஸ் ப்ரொமோட் தி ஸ்மால் ஸ்கேல்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு எம்என்சி வந்து சென்னைக்கு பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி கட்டியிருக்காங்கன்னா அவங்க அந்த சென்னை சுட்டு வட்டாரத்தில் இருக்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸான சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மெயின் ப்ராடக்டை செய்யறதுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டேருந்து வாங்கிப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், மூணாவது விஷயம் என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எம்என்சிஸ் பை தி ஷேர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கம்பெனி விச் ஹெல்ப்ஸ் தி இந்தியன் கம்பெனி டு ஸ்டார்ட் அ நியூ ப்ராடக்ட், நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜியோ எடுத்துக்கிறோம், ஜியோ ஒரு நியூ ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணாங்க, ஜியோ மார்ட் அப்படின்றத ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த எம்என்சிஸ் கிட்டேருந்து இந்த எம்என்சிஸ் லைக் ஃபேஸ்புக் இந்த மாதிரியான எம்என்சிஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ இதெல்லாம் வந்து ஜியோஸோட ஷேர்ஸை வாங்கினாங்க. ஸோ அதனால் ஜியோஸ்னால பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நியூ ப்ராஜெக்டாக ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த விஷயம், அஞ்சாவது இம்பார்ட்டண்ட்டான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்என்சிஸ் இம்ப்ரூவ் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் தட் பர்டிகுலர் ஏரியா வேர் தே செட் த ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் ஏரியா, ஒரு அன்டெவலப்டு ஏரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் எம்என்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியை பில்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க நால போக்கில் அங்கே ஒரு பெரிய ரோடு வரலாம், ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்த கரண்ட் கனெக்ஷன் வரலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ஏரியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும், அந்த ஏரியாவை வந்து டெவலப்டு ஏரியாவா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம், எம்என்சி வந்து பண்ற ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம்.
ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்என்சிஸ் அந்த ஹோஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜை வந்து காஸ் பண்ணுது, ஸோ அந்த ஹோஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு வந்து என்ன ப்ராப்ளம்ஸு, என்ன பஞ்சாயத்து. ஸோ நீங்கள் கத்தி அண்ட் காப்பான் படத்தில் கூட பார்த்துருக்கலாம், மக்கள் எல்லாம் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்என்சிஸோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் தான். என்ன தான் நல்ல நல்ல அட்வான்டேஜ் இருந்தாலும் பட் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்ன, அந்த ஹோஸ்ட் கண்ட்ரிக்கும் ஹோஸ்ட் கண்ட்ரியில் இருக்க மக்களுக்கும் என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிப்போம். அதில் முதல் விஷயம் என்னது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த எம்என்சிஸ் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க. அதாவது அவங்களுடைய ப்ராஃபிட்டுக்காக இந்த ஹோஸ்ட் கண்ட்ரிஸோட நேச்சுரல் ரிசோர்ஸஸை அவங்க அளவை விட அதிகமாக யூஸ் பண்ணி இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து தீர்த்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஒரு முக்கியமான மோட்டிவ் என்ன இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் எடுக்கிறது தான் இருக்கும். ஸோ அவங்க மற்ற எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்பட்டுக்க மாட்டாங்க. ஹோஸ்ட் கண்ட்ரிக்கு என்ன பாதிப்பு வருது, ஸோ அதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுடைய மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒரு நோக்கம் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்காக அவங்க என்ன ஒன்றா பண்ணுவாங்க. ஸோ அதனால் எவ்வளோ அளவு நேச்சுரல் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ண முடியுமோ, ஸோ அவ்வளோ அளவு அந்த ஹோஸ்ட் கண்ட்ரீஸோட நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அவங்க யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்என்சிஸ் வந்து லோக்கல் ப்ரொடியூசர்ஸ், உள்ளூர் உற்பத்தியாளர்கள்னு சொல்லுவோம் கரெக்டாக. ஸோ சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிஃபான காம்படிஷன் கொடுத்து பீட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஊரில் ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு கொக்கோகோலா மாதிரியான ஒரு கோலா வந்து தயாரிக்கிறாங்கன்னா, இன்னொன்று நம்ம ஊர்லேயே கொக்கோகோலா ஃபேக்ட்ரி இருந்தாலும் ஆப்வியஸாக மக்கள் வந்து கொக்கோகோலா தான் வாங்கி கொடுப்பாங்க, அந்த சின்ன கம்பெனிக்கிட்ட வந்து வாங்கி குடிக்க மாட்டோம் கரெக்டாக. ஸோ அதனால் இந்த சின்ன உள்ளூர் உற்பத்தியாளர்கள்லாம் இருக்காங்க கரெக்டாக. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஸ்டிஃப் காம்படிஷன்னால இந்த பர்டிகுலர் எம்என்சிஸ்னால பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பட் நம்ம அட்வான்டேஜஸில் பார்த்துருப்போம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அட்வான்டேஜை கெயின் பண்ணியிருக்கும் அப்படின்றத. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்என்சிஸ்க்கு ரா மெட்டீரியலை வந்து சப்ளை பண்ணுற ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கு வந்து அட்வான்டேஜஸ் கெயின் பண்ணும். பட் இதுக்கு காம்படிஷனாக இருக்க இவங்க தயாரிக்கிற அதே ப்ராடக்டை மற்ற ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தயாரிச்சிருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து அகல பாதாளத்தில் போய் விழுந்துடும், அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டே வராத மாதிரி போயிடும், அதுக்கப்புறம் நாளடைவில் அந்த இண்டஸ்ட்ரியை வந்து இழுத்து மூடிடுவாங்க. ஸோ இது வந்து மிக 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 பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம் எம்என்சிஸ் வந்து இருக்கிறதுல. ஸோ மூணாவது இம்பேக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ம்ஃபுல் டு எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், இப்போ ஒரு கண்ட்ரின்னு எடுத்துக்கிறோம்னா அந்த கண்ட்ரியில் இருக்க டிஃப்ரெண்ட் கான்ஸ்டிடியூவன்சிஸ், டிஃப்ரெண்ட் ஏரியாஸோடைய எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி போயிடும் இந்த எம்என்சிஸ்னால. ஸோ இப்போ எம்என்சிஸ் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எம்என்சி வருது, வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பர்டிகுலர் இடத்த வந்து அவங்களோட பிளான்ட்டை வந்து செட் பண்ணுறாங்கன்னா அந்த இடம் மட்டும் ரேப்பிடாக வளர்ந்துடும், மற்ற இடங்கள் வந்து அதனுடைய வளர்ச்சியை பின்தங்கி அது வந்து அண்டர் டெவலப்டாகவும் இது டெவலப்டு ஏரியாவும் மாறிடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சில இன்இக்வாலிட்டி கிரியேட் ஆகுது கரெக்டாக. ஸோ எக்கனாமிக் வந்து இந்த இடத்த அதிகமாகவும் இந்த இடத்த கம்மியாகவும், ஸோ இந்த இடத்த அதிகமாகவும், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி கிரியேட் ஆகிறது வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் எம்என்சிஸ்னால் வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருப்பீங்க, எம்என்சிஸ்னால் என்னதுன்றது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எம்என்சிஸ் வந்து நம்ம நாட்டுக்கு வரணுமா இல்லை வரக்கூடாதா, அந்த அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கா இல்லை டிஸ்அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கா, ஸோ வந்தால் நல்லாயிருக்குமா இல்லை வரலனா நல்லாயிருக்குமா அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப், ஸ்ரீனிகுப்பு, தேங்க்ஸ், லவ் யூ ஆல், சியர்ஸ், பாய். அது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து உங்கள் நாலேஜாக வளர்த்துக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். பாய் காய்ஸ்.